இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டினில் இந்தியா பங்கேற்க கூடாதென வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பிரேரணைக்கு தமிழ் மக்கள் சார்பினில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே எமக்கு ஆதரவாக இரண்டு முக்கிய தீர்மானங்களை கொண்டு வந்திருந்தமையை மனப்பூர்வமாக நன்றி உணர்வை நாம் கொண்டிருக்கின்றோம். தற்போது அதற்கு மேலாக போர்க்குற்றச்சாட்டுகளுக்கும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகியிருக்கும் இலங்கையினில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டை புறக்கணிக்க கோரி இருப்பதன் ஊடாக தொப்புள் கொடி உறவுகளது அன்பை வழிகாட்டி நிற்பதை உணர்கின்றோம். ஓய்ந்து போயுள்ள யுத்தத்தின் சாட்சியமான மூன்று பெண் குழந்தைகளது தாயாக காணாமல் போயுள்ள குடும்பங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் தலைவியாக நான் இருக்கின்றேன். நடந்து முடிந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற பெண் வேட்பாளராக வகையில் பெண்களது அவலங்களை எதிர்கொண்டவள் என்ற வகையில் எங்கள் மீது ஜெயலலிதா அம்மையார் கொண்டுள்ள அக்கறையை நான் அன்புடன் பற்றிக் கொள்கின்றேன். எங்களுக்காக எங்களது உறவுகள் வீடுகள் திரும்புவதற்காக இனப்படுகொலையாளிகளை குற்றவாளி கூண்டினில் ஏற்றி தண்டிக்க புரட்சி தலைவி ஜெயலலிதா தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.